அனைவருக்கும் வணக்கம். சசிகலா நடராஜனுக்கு எதிராக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி சசிகலா புஷ்பாவுடன் 5 தமிழக அமைச்சர்கள் கைகோர்த்திருப்பதாக பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஒன் இந்தியா செய்தித்தளம். இது குறித்து மேலும் தகவல்கள் இதோ. அதிமுகவில் இருந்து தாம் நீக்கப்பட்டதற்கு காரணமே சசிகலா நடராஜன் கோஷ்டி தான் என குற்றம் சாட்டியிருந்தார் சசிகலா புஷ்பா. பின்னர் முதல்வர் ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டதற்கும் சசிகலா நடராஜனே காரணம் என்றார் சசிகலா புஷ்பா. தொடர்ந்து சசிகலா நடராஜனை குறிவைத்து தாக்கி வருகிறார் சசிகலா புஷ்பா. தற்போது அதிமுகவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது சசிகலா தரப்பு. ஆனால் அவர்களது ஆதிக்கத்தை விரும்பாத அமைச்சர்கள் சசிகலா புஷ்பாவுடன் சேர்ந்து செயல்பட தொடங்கியுள்ளனராம். ஏற்கனவே அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் என்னுடன் பேசி வருவதாக பேட்டியளித்து வருகிறார் சசிகலா புஷ்பா. தற்போது சசிகலா நடராஜனுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் என்ற அத்துடன் சசிகலா புஷ்பாவை தொடர்பு கொண்டு 3 தொகுதி தேர்தலில் 1 அதிமுக வேட்பாளரையாவது தோற்க வைக்க வேண்டும் என்றும் சதி ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் சில அமைச்சர்கள். ஆனால் அப்படி செய்ய வேண்டாம், ஜெயலலிதா உடல்நிலையை முன்வைத்தே பஞ்சாயத்தை கிளப்பலாம் என கூறியிருக்கிறார் சசிகலா புஷ்பா. அதிமுகவில் பாஜக ஆதரவு அணி சசிகலா நடராஜன் அணி வரிசையில் தற்போது சசிகலா புஷ்பா அணியும் உதயமாக தொடங்கியுள்ளதாம். நன்றி.